ஸ்போர்ட்ஸ் விகடன் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆற்று நீரோட போராட்டத்தையும் அவலத்தையும் கண்டுக்காம ஒரு தாமரை தன்னோட பூக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லத்தான் இந்த சம்பவத்துக்கு நம்ம மேற்கோள் காட்டி சொல்லணும். இந்தியாவுக்காக பல பதக்கங்களை வாரி குமிச்ச மல்யுத்த வீர வீராங்கனைகள் டெல்லியில தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட பிரசிடண்டா இருக்கிற பிரிஜ் பூஷனை அரெஸ்ட் பண்ண சொல்லி தான் இந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. பிரிஜ் பூஷன் இவர் வந்து பாஜகவோட எம்பி, அது மட்டும் இல்லாம இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட பிரசிடண்டாவும் இருக்காரு. இவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, பிரிஜ் பூஷன் வந்து ரெஸ்லிங் வீராங்கனைகளை வந்து செக்ஸுவல் அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுல இவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதனால மல்யுத்த வீர வீராங்கனைகள்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த போராட்டம் எப்பையில இருந்து எப்போ வரை நடந்துச்சு, அதோட அப்டேட்ஸ் என்ன, அதை பத்தி தான் இந்த நம்ம வீடியோல முழுசா பார்க்க இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஜனவரி மாதம் இந்தியாவுக்காக பல பதக்கங்களை வாரி குமிச்ச சாக்ஷி மாலிக், வினேஷ் போகாட், பஜ்ரங் புனியா போன்ற மல்யுத்த வீரர் வீராங்கனைகள்லாம் டெல்லியில தங்களோட போராட்டம் தொடங்கினாங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஜக எம்பி, இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட பிரசிடண்டாவும் இருக்கிற பிரிஜ் பூஷனை அரெஸ்ட் பண்ண சொல்லிதான் இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. பிரிஜ் பூஷன் மேல என்ன குற்றச்சாட்டு எழுந்ததுன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து மல்யுத்த வீராங்கனைகளை வந்து செக்ஸுவலா அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கு போலீஸ் எந்த வித நடவடிக்கை எடுக்காதனால மல்யுத்த வீராங்கனைகள்லாம் போராட்டத்தில் இறங்கினாங்க. இந்த போராட்டத்தை கைவிட சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க மல்யுத்த வீராங்கனைகள் கிட்ட. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஒரு குழு அமைக்கிறோம், ஒரு ஓவர்சீட் கமிட்டி வந்து அமைக்கிறோம். அந்த கமிட்டி வந்து இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுசா விசாரிப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அது தொடர்ந்து ஜனவரி மாசம் மல்யுத்த வீராங்கனைகள்லாம் தங்களோட போராட்டத்தை கைவிட்டிருந்தாங்க. மேரிகோம் தலைமையிலான அந்த ஓவர்சீட் கமிட்டி வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து தங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதனால திரும்பவும் ஏப்ரல் 24ஆம் தேதி மல்யுத்த வீரர் வீராங்கனைகள்லாம் தங்களோட போராட்டத்தை டெல்லி ஜந்தர் மந்தர்ல தொடங்கினாங்க. மறுபடியும் ஏப்ரல் 24ஆம் தேதி போராட்டத்தை தொடங்கின மல்யுத்த வீர வீராங்கனைகள்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து இப்ப நடக்கல, இது 2012ல இருந்தே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மே 3ஆம் தேதி இந்த போராட்டம் பெருசா வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மே 3ஆம் தேதி ஜந்தர் மந்தர்ல ரொம்பவே கனமழை பெஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து மல்யுத்த வீரர் வீராங்கனைகளால தங்களோட போராட்டத்தை வந்து தொடர முடியல. அதுக்காக இவங்க வந்து, நாங்க இந்த இடத்துல போராட்டம் பண்ணணும், அதுக்காக எங்களுக்கு வந்து கீழே கார்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து போலீஸ் வந்து இவங்களை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை வந்து போலீஸ் வந்து பயங்கரமா தாக்கியிருக்காங்க. இதுல வினீஷ் போகாட்டோட பிரதர் வந்து ரொம்பவே இன்ஜூரா இருக்காங்க. இந்த சம்பவத்துல வந்து சில போலீஸ்காரங்க வந்து மது அருந்து இருந்ததாகவும் சொல்லப்படுது. மது அருந்ததை மறைக்கிறக்காக சில காவல்துறையினர் வந்து மது அருந்த போலீஸை வந்து பக்கத்துல இருக்கிற வாஷ்ரூம்ல வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த சம்பவத்தையும் சில ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கரெக்டா அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. மே 3ஆம் தேதி நடந்த சம்பவம் வந்து இது ரொம்பவே சமூக வலைதளங்களை ரொம்பவே பரவலா பேசப்பட்டுச்சு. மே 3ஆம் தேதி நடந்த இந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறம் மல்யுத்த வீர வீராங்கனைகள் ஒரு முடிவுக்கு வராங்க. 21ஆம் மே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அது வரைக்கும் போலீஸ் எந்தவித ஆக்ஷன் எடுக்காட்டி நம்ம 28ஆம் தேதி அதாவது புது நாடாளுமன்ற திறப்பு விழா அன்னைக்கு நம்ம பேரணி போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் ஏப்ரல் 21ஆம் தேதி போலீஸ் வந்து பிரிஜ் பூஷன் மேல 2 FIR ஃபைல் பண்றாங்க. அதுல ஒரு FIR வந்து போக்சோக்கு கீழே ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த FIR-ல என்ன சொல்லப்படுதுன்னா, சில மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை வந்து இவர் வந்து ரொம்பவே அராஸ் பண்ணிட்டாரு, அதாவது சில பிளேயர்ஸோட ஜெர்சியெல்லாம் அவங்களோட விருப்பம் இல்லாம இவர் லிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த FIR-ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த FIR-ல மேல் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, பிரிஜ் பூஷன் வந்து மல்யுத்த வீராங்கனைகளோட மார்பக பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் அவங்களோட விருப்பமே இல்லாம கை வச்சு அவர் அராஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த FIR ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமும் போலீஸ் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவான மே 28ஆம் தேதி மல்யுத்த வீரர் வீராங்கனைகள்லாம் புதிய நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போனாங்க. இந்த பேரணி போறப்ப பல மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை போலீஸ் வந்து ரொம்பவே பயங்கரமா தாக்கியிருக்காங்க. இந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை தடுக்கிறதுக்காக பல பேரிகேட்ஸ் எல்லாம் போறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சாக்ஷி மாலிக் மேல போலீஸ் வந்து பூட்ஸ் கால்களை எல்லாம் அமைக்கிருக்காங்க. அந்த போட்டோ வந்து இணையதளத்துல ரொம்பவே வைரலா பகிரப்பட்டுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கு அப்புறமும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை வந்து போலீஸ் வந்து அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த போராட்டத்துல இருந்து பிளேயர்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஒரு வேன்ல கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த வேன்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு செல்ஃபி ஒண்ணு எடுத்திருந்தாங்க. அந்த செல்ஃபி வந்து பிஜேபி ஐடி செல் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த எடிட் வந்து பலரால பல கண்டனத்துக்கு உள்ளாச்சு. இந்த சம்பவத்துக்கு வந்து பல தரப்பினர் வந்து தங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கண்டனத்துக்கு பிறகு போலீஸ் வந்து எல்லா பிளேயர்ஸுமே அன்னைக்கு சாயங்காலமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள்லாம் தங்களோட போராட்டத்தை தொடங்கிட்டாங்க. இந்த தொடர் போராட்டத்தை நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டத்தை நடத்தீங்கன்னா நாங்கள் வந்து சுடவும் தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
அதுக்கு பதிலளிக்கிற மாதிரி சில மல்யுத்த வீரர் வீராங்கனைகள்லாம் நீங்க சுட தயாரா இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க எங்க நெஞ்சில புல்லட் ஏந்துறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்ப ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த ட்வீட் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரவலா பகிரப்பட்டுச்சு. இதை எல்லாத்தையும் தொடர்ந்து May 30 சாக்சி மாலிக், வினேஷ் போகட் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, தங்களோட மெடல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கங்கையில தூக்கி போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்புறம் விவசாய அமைப்பினர் வந்து இந்த விஷயத்தை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்க கொஞ்சம் போருங்க, ஒரு 5 நாள் போருங்க அப்படின்ற மாதிரி அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் மெடல்ஸ் எல்லாத்தையுமே கங்கையில தூக்கி போடுறோம் அப்படின்ற முடிவு வந்து இவங்க கைவிட்டுட்டாங்க. முகமது அலி அமெரிக்கால தன்னோட சொந்த ஊர்ல ஒரு நாள் சாப்பிடறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அந்த ஹோட்டல்ல இவர் கருப்பா இருக்கிறதுனால இவருக்கு வந்து சாப்பாடு தர மறுத்திருக்காங்க. இனவரிக்கு எதிரான தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அப்ப முகமது அலி தன்னோட மெடல்ஸ் எல்லாத்தையுமே ஓகையோ நதியில தூக்கி எறிஞ்சிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்துல கவர்மெண்ட் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கும், அது வரைக்கும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அனுராக் தாகூர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறமும் தொடர்ந்து மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் எல்லாரும் தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் பிறகு June 7 மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூரை போய் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறம் அரசு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, June 15 பிரிட்ஜ் பூஷன் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அக்செப்ட் பண்ணிட்டு மல்யுத்த வீரர் வீராங்கனைகளும் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, June 15 பிரிட்ஜ் பூஷன் மேலே நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காட்டி நாங்கள் திரும்பவும் போராட்டத்தில் இறங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் தொடர்பான தகவல்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விகடனை ஃபாலோ பண்ணுங்கள்.